ட்ரேடர்ஸ் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கும் மார்க்கெட் வந்து ரொம்ப நேரோவாகவே ட்ரேட் ஆகிருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக வெரி நேரோ ரேஞ்சில் ட்ரேட் ஆகியிருந்தது. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டுன்னே சொல்லுவோம். பிகாஸ் மார்க்கெட் வந்து மண்டேலேருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம், மேக்ஸிமம் வந்து 15,870 இதுதான் ஹையே. பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா 15,690 ஆர் 685 இந்த ரீஜன், இதுக்குள்ளே தான் மேக்ஸிமமே ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ வெரி நேரோ வீக்குன்னு சொல்லலாம். இது எப்படி நாளைக்கு வந்து அப்ரோச் பண்ணலான்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டம் டு பாட்டம் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். சப்போஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா கூட அப் டு இந்த லெவல் வரைக்குமே வி கேன் அப்ரோச் பை சைடு தான் அப்ரோச் பண்ணணும். அதே நேரம் இந்த இடத்துல நீங்கள் இன்ட்ராடேயில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நான் ஹவலியில் வச்சு இன்னும் க்ளோஸாகவே வாட்ச் பண்ணுவோம். ஸோ ஹவலியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் லைக் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள், ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். நான் டாப் டு டாப் வைக்கிறேன், ஸ்டில் நோ தெர் இஸ் நோ பிரேக் அவுட் அப் சைடில், தெர் இஸ் நோ பிரேக் அவுட். இப்போ இதே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த க்ளோஸ் டு க்ளோஸும் வந்து போட்டு பார்க்கணும். ஸோ இதுலேயுமே ஒரு ப்ராப்பரான ரெண்டுமே பிரேக் அவுட் ஆகணும், டாப் டூ பிரேக் அவுட் ஆகணும், இதுலேயும் பிரேக் அவுட் ஆகணும், அப்போ தான் வேலிடான ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்மீடியட் ஹவர்லி இருக்கு இல்லையா, ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்மீடியட் வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு சப்போஸ் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து எவ்வளவு 15,730 வந்து ஒரு சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 15,640 வந்து செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இது வந்து ஓவராலாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ பாடமில் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்தது, இந்த ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணிட்டு ஒரு கேண்டில் அபோவில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இந்த சப்போர்ட் லைன் வரும்போது மார்க்கெட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் வரும்போது கிட்டத்தட்ட கண்டினியூஸாக ஒரு 5 கேண்டில்ஸ் புல்லிஷ் ஆகுது. அதே நேரத்தில் இந்த டாப் ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட்டு கீழே ஃபால் ஆகுது. இனியும் சப்போர்ட் ரீஜன், அதாவது இந்த ரீஜன் வந்துச்சு 15,640 630 வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு புல் பேக் வந்து திரும்பவும் கொடுக்கும். ஸோ டுவர்ட்ஸ், இது வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெண்ட் அனாலிசிஸ் படி நான் சொல்கிறது. ஓகே, ஸோ இங்கேருந்து அப் டு 17,040 ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ நாளைக்கு உண்டான ட்ரேட்டில் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கெலாம் நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். பாட்டம் டு பாட்டம் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு இதுதான் வந்து இந்த ஃப்ளோவில் தான் மார்க்கெட் ரைஸ் ஆகுது. சரி, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ஓகே, இது இன்சைட் பிரேக் அவுட்னு சொல்லுவோம். பிரேக் அவுட் கொடுத்து ஒரு நியூ ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ இதே போல் இந்த இடத்துல வாட்ச் பண்ணிங்கன்னா இங்கேயும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நம்ம இந்த ட்ரெண்டை வாட்ச் பண்ணுறதை விட ப்ரைமரி ட்ரெண்டான இந்த ட்ரெண்டை தான் வாட்ச் பண்ணணும். நாளைக்கு சப்போஸ் ஒரு கேப் டவுன் ஆனால் கூட அன்டில் அதர்வைஸ் இந்த சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும், சப்போஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஒரு கேன் க்ளோஸ் ஆச்சுன்னா திரும்பவும் புல் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். சரி, இப்போ இது வந்து ஃபெயிலியர் அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு ஹவர்லி கேண்டில் இதுக்கு பிலோவில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே இதை நம்ம ஃபெயிலியர்னு சொல்லணும். சப்போஸ் ஒரு இந்த இடத்துல வந்து நீங்கள் கால் ஆப்ஷனோ இல்லை லாங் எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா, ஒன்ஸ் இந்த ஹவர்லி கேண்டில் இதை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிஸ்க்கை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் டெக்னிக்கலாக. நெக்ஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் நம்ம பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து டுமாரோ ஆர் இன்னிலேருந்தே மார்க்கெட்டு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி டவுன் ஆகும்போது மினிமம் 8,360 இது வந்து ஃபஸ்ட்டு ரீஜன் ஆகும். செகண்ட் வந்து 8,250 இந்த ரீஜன் வரைக்கும் கீழே ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் கண்டினியூஸாக அப்பர் சைட்லேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே செல்லிங் ப்ரெஷரில் இறங்குது. ஸோ ஃபர்தராக இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜூலை 6th வந்து ஸ்டார்ட் ஆகுது, அட்வான்ஸ் வேவ் அனாலிசிஸ் கிளாஸ். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் என்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.